ஹே ஹாய் ஜாம்பிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, காட்ஸ் கேம் அப்படின்ற இந்த ஆசமான அனிமே சீரிஸோடைய எபிசோட் 8ல இருந்து தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். ஸோ கைஸ், இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே ஜாம்பிஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ். இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, ஆல்ரெடி நம்மளுடைய டீம் மேட்ஸ் என்னென்ன ஃபிளவரை யார் யார் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு டிசிஷன்ல இருந்திருக்காங்க. ஸோ யார்கிட்ட எந்த ஃபிளவர் இருக்கு அப்படின்றது தெரியாது. இது ஒரு சொல்லி அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. சோ கேம் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அந்த கேட்ஸ் வந்து வேக வேகமா ஓடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுவும் நிறைய கேட்ஸா இருக்கு. அதை பார்க்கும் போது இவங்களுக்கு எப்படிதான் அதை வின் பண்ண போறோம் அப்படின்ற சந்தேகம் வந்துகிட்டே இருக்குங்க. சோ அதை செக் பண்ணி பார்க்கும் போது, ஓ மை காட், அதுங்க கிட்டத்தட்ட ஹியூமனுடைய ஸ்பீடை விட எவ்வளவு மடங்கு ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு, இது அன்இமேஜினபிள் ஸ்பீட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ அந்த சமயத்துல பார்த்தா ஒவ்வொரு கேட்ஸ்க்கு ஒவ்வொரு பவர் இருக்கு. ஒரு சில கேட்டுக்கு வந்து இந்த மேஜிக்கல் பவர் இருக்கு போல. அந்த கேட்லாம் என்ன பண்ணுது, அதோடைய மேஜிக் பவர் யூஸ் பண்ணி டப் டப்னு அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு கேட்டும் தனித்தனியான எபிலிட்டிஸோடவே சுத்திக்கிட்டு இருக்கு. சோ அந்த கேட் பார்க்க அழகா இருக்குன்னு இந்த பக்கத்துல பேர்ல் சொல்லிட்டு இருக்கா, அவளுடைய பூவையும் அவ பத்திரமா வச்சுக்கிறாளா அப்படின்றது தெரியல. சோ இந்த சமயத்துல பார்க்கும் போது நம்மளுடைய கில்ரிச் என்ன பண்றானா, நம்மளுடைய பேர்ல வந்து நிறைய இடத்துல காப்பாத்திக்கிட்டே இருக்கா. சோ இப்படியேதான் இவங்களோட ஃபைட் வந்து போயிட்டு இருக்கு. இது ஒரு குரூப் ஃபைட்டா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருமே ஸ்பெசிஃபிக்கா காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஈவன் லியோலிஷா கூட அவளுடைய ஸ்ட்ரென்த்தும் பவரையும் யூஸ் பண்ணி பெரிய லேண்ட்ல எல்லாம் கிராக்ஸ் உருவாக்கி அப்படி இப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. சோ அப்பதான் இவங்க நோட் பண்றாங்க, இந்த லேண்ட இவங்க உடைச்சாலுமே அந்த லேண்ட் திருப்பி ரீக்ரோ ஆகிக்கிட்டே இருக்கு. லைக் ரெண்டா பிறந்த இடம் கூட திருப்பி ரீக்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, தூரத்துல ஒரு செடி எல்லாம் இருக்கிற ஒரு ஐலண்ட் மாதிரி பாக்குறாங்க. சோ அந்த ஐலண்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல பார்த்தா அந்த கேட்ஸ் வந்து இவங்க டீம்ல இருக்க நிறைய பேரை பிடிச்சிருதுங்க. ஈவன் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்த அந்த டீம் மெம்பர்ஸ் கூட மாட்டிக்கிறாங்க, ரொம்ப தாறுமாறா மாட்டிக்கிறாங்க ஆக்சுவலா. சோ இவங்க மாட்டும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல வந்து அந்த கேப்டன் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி அந்த கேட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ண வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபைட் எப்படி போயிட்டு இருக்குன்னா, இவங்களுடைய டீம்ல இருந்த எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. இந்த இடத்துல இருக்கிறது டாக்ஸும் கெல்ரிச், அப்புறம் நம்ம ஹீரோவுடைய டீம்ல இருக்க மூணு பேர் தாங்க. சோ டக்குன்னு இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய டெலிபோர்டேஷன் பவர் எல்லாம் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ டாக்ஸ் வந்து அவனுடைய ஃபிளவரை கையிலேயே தான் வச்சுக்கிட்டு இருந்தான் அப்பத்துல இருந்து. சோ அதை வச்சுக்கிட்டு அப்படியே வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கேட்ஸும் வந்து அதோடைய ஸ்டார்ம் பவர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்போ டாக்ஸும் மாட்டிக்கிறாங்க அந்த டெலிபோர்டேஷனுக்குள்ள வரதுக்கு முன்னாடி. இதை பார்த்தோன்னே கெல்ரிச்சுக்கு கடுப்பா இருக்கு. இருந்தாலும் சரி, என்ன பண்றது, எப்படியாவது இல்லை நம்ம வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேகமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லியோலிஷாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சமயத்துல டாக்ஸ் கேம் விட்டு வெளியே வந்த உடனே நெய்ல பாக்குறா. சோ அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்து சொல்றா, நெய்ய பாரு, நீ இந்த மேட்ச் தோத்துட்டல, சோ அடுத்த மேட்ச் நீ அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். மாஸ்டர் ஃபே வின் பண்றதுக்கு நீ எந்த லிமிட் வேணாலும் போலாம், நீ ஆனா ஒரு வின் பண்றதுக்கான எல்லா வழியும் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா அவன் கொடுத்த ப்ராமிஸ்க்காக மட்டும்தான் டாக்ஸ் இந்த இடத்துல ஹீரோ ஃபேக்காக அவனை அவனே லாஸ் பண்ணி வெளியே வந்திருக்கான். சோ அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ ஆல்ரெடி நம்மளுடைய ஹீரோ வந்து கிட்டத்தட்ட பிரமிட் கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க. சோ போனதுக்கு அப்புறம் நம்மளோட பேர்ல மட்டும் என்ன சொல்றாங்க, நீ உன்னோட டெலிபோர்டேஷன் பவர் எல்லாம் யூஸ் பண்ணி டக்குன்னு மேல போய் அந்த ஃபிளவரை வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா கேட்ஸ் வேகமா துரத்திக்கிட்டே இருக்கு, நம்மளுடைய ஃபேவும் அவனால முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி எப்படியாவது காப்பாத்தணும்னு தான் பாத்துட்டு இருக்கான். சோ இப்ப டக்குன்னு பேர்லும் டிரான்ஸ்போர்டேஷன் ஆகி பாக்குறப்போ காடும் ஓகே நீ எப்படியும் மேலதான் போயிருப்பேன்னு செக் பண்றதுக்குள்ள பேர்ல் திடீர்னு தைரியத்தோட காடுக்கு மேலேயே வந்துட்டா. வந்துட்டு காடுடைய கையில இருக்க ஒரு ஸ்டாஃப உடைச்சிடுறாங்க. அது உடஞ்ச உடனே உள்ள ஒரு ஃபிளவர் இருக்கு. அந்த ஃபிளவரை ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு பாய்சன் ஃபிளவர். சோ இப்ப இவங்க 5 செகண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. இவங்க ஆல்ரெடி ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாங்க அந்த ஃபுல் டீமுமே. அப்பதான் இந்த கார்டு என்ன சொல்றாரு, மென்டல் மாதிரி அந்த ஃபிளவர் எங்க இருக்கு அப்படின்ற லொகேஷனை சொல்லிடுறாருங்க. அந்த ஒரு ஐலண்ட் மாதிரி இருந்ததுல அந்த ஐலண்டாடாதான் அந்த ஃபிளவர் இருக்கு. சோ அந்த ஃபிளவரை தேடி இவங்க எப்படியாவது போய் எடுத்தா இவங்க வின் ஆயிடுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இவங்கதான் இப்ப ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறாங்களே. இப்ப காடுடைய தாட்ல என்ன இருக்குன்னா, இந்த ஃபிளவர் இப்ப யாருகிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே டவுட்டா இருக்கு. இது ஒன்னும் லியோலிஷாவா இருக்கலாம், இல்லைன்னா ஹீரோவா
சாவா இருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்ல தான் காடுமே இருக்காரு. சோ அந்த சமயத்துல நம்மளுடைய ஹீரோ டக்குன்னு அவன் கையில இருக்க கோல்டன் ஃபிளவர் எடுத்து காட்டுறான். அப்பதான் என்ன சொல்ல வராங்கன்னா, டாக்ஸ் வந்து அவன் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி அவனோட கையில ஒரு ஃபிளவர் வச்சிருந்தால ஆக்சுவலா டாக்ஸ் கிட்டதான் கோல்டன் ஃபிளவர் இருந்திருக்கு. சோ அந்த கோல்டன் ஃபிளவரை அவன் எடுத்து அந்த டெலிபோர்டேஷன் டனல்ல தூக்கி போட்டு இந்த டீமை வின் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக அவன் வெளியே போயிருக்கான். அந்த ஃபிளவரை ஹீரோவோட கையிலையும் கொடுத்துருக்கான். சோ ஹீரோ கிட்ட அந்த கோல்டன் ஃபிளவரும் வந்துருச்சு. சோ அதை வச்சு ஹீரோ இப்போ இந்த கேமை முடிச்சிடலாம், வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா கெல்ரிச் சப்போர்ட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. சோ கெல்ரிச் என்ன பண்றான், நம்மளுடைய ஹீரோவோட கால்ல ஒரு பஞ்ச கொடுத்த உடனே ஹீரோ வந்து ஒரே ஷாட்ல ரொம்ப தூரம் பறக்க முடியல. சோ அந்த ஒரு மெத்தட யூஸ் பண்ணி ஒரு பவர் பஞ்சஸ் கொடுக்கறா. ஹீரோவும் உடனே நல்லா தூரமா பிரமிடோடைய டாப்புக்கு பறந்து போயிட்டு அந்த பிரமிடோட டாப்ல அந்த ஃபிளவரையும் வச்சிடுறாங்க. சோ இத பார்த்த உடனே காட் வந்து, ஓகே நீங்க என்ன வின் பண்ணிட்டீங்க, அந்த ஃபிளவரை நீங்களே வச்சுக்கோங்க, நம்ம இன்னொரு மேட்ச் விளையாடலாம் எப்பயாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமா அந்த இடத்துல இருந்து காடும் கிளம்பிடுறாருங்க. சோ இப்ப டீம்ல இருக்க எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே நம்மளுடைய நெல் கிட்ட தான் பேசுறாங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு டாக்ஸ் எங்க, அவன் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப டாக்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓகே இப்போ நீ நம்மளுடைய டீமுக்கு வரணும்ல அப்படின்ற மாதிரி இப்பதான் ஆக்சுவலா டீமுக்கு வரணும்ன்ற ப்ரொபோசலே சொல்றாங்க. ஆனா ஆல்ரெடி நெல் வந்து மூணு லைஃப்மே மிஸ் பண்ணிட்டா, இவளால திருப்பி விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ ஃபேவும் யோசிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, செக்ரட்டரி கிட்ட ஒரு வழி இருக்கு, நம்ம அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய செக்ரட்டரி கிட்ட கொண்டு போறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இது எப்படின்னா நம்ம பர்டிகுலரா இந்த காட் கிட்ட போய் விளையாண்டா, இப்போ என் கிட்ட ஒரு டூ லைஃப்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல நான் ஒரு ஒன் லைஃப ஸ்பேர் பண்றேன், அந்த ஒன் லைஃப ஸ்பேர் பண்ணி என்னுடைய மூணு லைஃபும் போன என் ஃப்ரெண்டு விளையாட போறான் அப்படின்னா கம்பல்சரியா அவன் வின் பண்ணிட்டானா அவனுக்கு அந்த ஒரு லைஃப் கிடைச்சிரும், எனக்கும் ஒரு லைஃப். ஆனா என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய லைஃப வாங்கி அவன் தோத்துட்டானா எனக்கு லைஃப் போயிடும், அவனுக்கு எந்த லைஃபும் கிடைக்காது. ஸோ இதுதாங்க இந்த காடுடைய ஒரு ரூல். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரூலை யூஸ் பண்ணி தான் நீங்க விளையாட போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய ஃபேவும் என்ன சொல்றான், ஓகே இதுக்கு என் லைஃப் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஃபேவோடைய லைஃப் நீங்க கொடுக்க முடியாது, அவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம பேர்ல் என்ன சொல்றான், ஓகே அப்ப நான் என்னுடைய லைஃபை தரேன், என்னுடைய ஒரு லைஃபை தரேன்னு சொல்றான். இருந்தாலும் நம்மளுடைய ஹீரோக்கு அதுல உடன்பாடு இல்லைங்க. டக்குன்னு நம்மளுடைய லியோலிஷா கேக்குறாங்க, ஓகே ஃபே கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அவன் கொடுக்கலாம், அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி லியோலிஷா ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்றாங்க. ஸோ அப்பதான் நெல் என்ன பண்றான், நீங்க பாருங்க நீங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்பவே நன்றி, கண்டிப்பா இந்த மேட்ச்ல தோக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 96 மணி நேரம் ஆகுது இப்போ நெல் அந்த கேம்குள்ள போயிட்டு இருக்கா. ஸோ நமக்கு நல்லா தெரியுது நெல் செம்மையா இந்த கேம்ல தோத்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீல்ல இருக்கா. ஸோ இந்த கேம்குள்ள அவங்க எப்படி போனாங்க, நெல் ஏன் இந்த அளவுக்கு மாட்டிட்டா, இதுல யாருடைய லைஃப் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, பேர்லோடையதா இல்ல நம்மளுடைய ஹீரோ ஃபேவோடையதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் அனிமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ சீ யூ சூன், பை பை.